அனைவருக்கும் வணக்கம். முதல்ல உங்க எல்லாருக்குமே ஒரு நன்றி. உங்களோட ஆதரவுகள தான் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சில விஷயங்களை வந்து சேஞ்சஸ் பண்ணி ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களோட ஆதரவுகளை கண்டினியூஸா தாங்க. இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம கண்டென்ட்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய பேர் ஒரு சில கேள்விகள் கேட்டிருந்தீங்க. ஸோ ரிலேட்டட் கேள்விகள்லாம் ஒரே கேள்வியாக வச்சிருக்கேன். ஸோ ரெண்டு முக்கியமான கேள்விகளுக்கு நான் இன்னைக்கு பதிலளிக்க போறேன் கண்டென்ட்ல பாக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ முதல் கேள்வி வந்து, ஏன் இந்தியா வந்து இஸ்ரேலுக்கு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணல, பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற ஒரு கேள்விகள் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இந்தியா வந்து பாலஸ்தீனத்துக்கோ இல்லை இஸ்ரேலுக்கோ டைரக்டாக சப்போர்ட் பண்ணலை. இந்தியாவை பொறுத்தளவு பாலஸ்தீன காசுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க ஒழிய, இப்போ நடக்கிற சண்டையில் வந்து ஒரு பக்கமாக வந்து சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லலை. ஸோ இந்த விஷயங்களை வந்து முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த ரெண்டு பிரச்சனை ரெண்டு தரப்புலையுமே வந்து அவங்களோட பிரச்சனைகளை பேச்சுவார்த்தைகள் மூலமாக சால்வ் பண்ணணும். உயிரிழப்புகள் இனி எந்த பக்கமே இருக்கக்கூடாது அப்படின்றதான் இந்தியாவோட ஸ்டாண்டு. இந்தியாவோட மக்களோட மனநிலைகள் அது ட்விட்டர்லலாம் வந்து இந்தியா ஸ்டாண்ட்ஸ் வித் இஸ்ரேலு, இது வந்து இந்த அரசாங்க ரீதியான விஷயங்களை வந்து பிரதிபலிக்காது. ஸோ இந்தியா பொறுத்தளவு ஒரு மூணு நாலு டிக்கெட்ஸ் முன்னாடியே வந்து இந்த விஷயங்கள் இந்த பாலஸ்தீன விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. ஸோ அதே தான் இப்போ கடைபிடிக்கிறாங்க. ஆனால் ஒரு சில விமர்சனங்கள் வைக்கிறாங்க, இஸ்ரேலுக்கும் இந்தியாவுக்குமான உறவுகள் வந்து இப்போ ரொம்ப நெருக்கமாக இருக்கு, ஏன் இந்த அவுடேட்டட் ஒரு டிப்ளமேட் அப்ரோச்சை வந்து இன்னும் இந்தியா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள் வைக்கிறாங்க. அதுக்கான ஒரு பதில்களாக பார்த்தீங்கன்னா, இந்த அரபு நாடுகளோட நல்ல ஒரு நெருக்கமான உறவுகள் இருக்காங்க, அதுவும் இப்போ மட்டும் இல்லை நிறைய ஒரு காலங்காலமாகவே நெருக்கமாக இருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்த பாகிஸ்தான் கொண்டு வந்த இந்த காஷ்மீர் இந்த ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணதுக்கு வந்து நிறைய நாடுகள் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக இருந்தாங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கூட பேசலை இந்த குறிப்பாக இந்த ஓஐசியில் இருக்க நாடுகளே. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போதைக்கு நியூட்ரல் ஸ்டாண்டே இந்தியாவுக்கு நல்லது ஜியோ பாலிட்டிக்ஸில் அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து முதல் கேள்விக்கான பதில். ரெண்டாவது வந்து, இப்போ வந்து பாகிஸ்தானை மட்டும் இந்த சவுதி அரேபியா மனசில் வச்சுக்கிட்டு தடை போட்டிருக்காங்களே, பாகிஸ்தான்லேருந்து யாரும் வரக்கூடாதுன்னு விசா தடை போட்டிருக்காங்களே, அது உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக இப்போ வந்து சவுதி அரேபியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உள்ள பிரச்சனைகள் நமக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சவுதி அரேபியாவுக்கு வந்து பாகிஸ்தான் வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை. ஆனால் பாகிஸ்தானுக்கு சவுதியை வந்து பெரிய லெவலில் தேவைப்படுது. ஏன்னா அவங்க நாட்டோட மக்கள் நிறைய பேர், அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் நிறைய பேர் சவுதியில் போய் வேலை பார்த்து இங்கே வந்து காசு செலவு பண்ணுறாங்க. ஸோ பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு அது பெரிய உதவியாக இருந்தது. இப்போ இந்த கொரோனா வைரஸ் ஆரம்பித்த பிறகு அது தடப்பட்டு போச்சு. ஸோ அது தடப்பட்டு போச்சே, சரி இப்பயாவது கொஞ்சம் இந்த வேக்சின்லாம் போட்டு அவங்க டிரைவ் ஆரம்பிச்சிருக்காங்க, அதுக்கப்புறமாவது கொஞ்சம் சவுதி அரேபியாவுக்குள்ளே விடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் போட்டிருந்தாங்க. இப்போ சவுதி வந்து ஒரு புதிய ஒரு கொண்டு வந்திருக்காங்க, அதாவது சைனீஸ் வேக்சின் போட்டவங்க யாருமே வந்து விசா கொடுக்கறதில்ல அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து முன் வச்சிருக்காங்க. இப்போ பாகிஸ்தானில் வெறும் சைனீஸ் வேக்சின் தான் போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி அவங்களால போக முடியும்? ஏன்னா அவங்க வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது நாலு வேக்சின் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த நாலு வேக்சின் இருக்கவங்க டிராவல் பண்ணலாம், சவுதிக்கு வரலாம் அப்படின்ற விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து இந்த ஆக்ஸ்போர்டு, பிஃபைசர், மாடர்னா, அதுக்கப்புறம் இன்னொரு வேக்சின் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேக்சின் தான் வந்து அலௌடு. ஸோ இந்தியாவை பொறுத்தளவு இந்த ஆக்ஸ்போர்டு அஸ்ட்ராசெனிக்கா கொலபரேஷனில் தான் வந்து இந்த கோவிஷீல்டு உருவாக்கியிருக்காங்க. நம்மளுக்கு வந்து இந்த கோவிஷீல்டு பேர் இருக்கக்கூடிய, ஸோ அவங்களை பொறுத்தளவு அது ஆக்ஸ்போர்ட் வேக்சின் தான். ஸோ அதனால இந்தியாவுக்கான இந்த பிரச்சனைகள்லாம் இருக்காது அப்படின்னு தோணுது. இருந்தாலும் நேற்று தான் இந்த ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. ஸோ இனி வர காலத்தில் தான் தெரியும் அதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயங்களை. பட் ஆனால் பாகிஸ்தான் மனசில் வச்சுக்கிட்டு சவுதி இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணல. பொதுவாக அவங்க இந்த வேக்சின்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. விஷயத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் லாகிங்காக இருக்கும், அந்த விஷயத்தில் நாங்கள் அப்பர் ஹேண்டில் இருக்கோம் அப்படின்னு அப்பப்போ சீனா காமிச்சுக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை சொன்னார். அது எந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த டெக்னாலஜி மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து இந்த சைபர் அட்டாக்கிங் பண்ணுற ஒரு விஷயங்களில் வந்து அவங்க அதிகமாக வந்து அட்வான்ஸ்டாக இருக்காங்க, ரொம்ப அட்வான்ஸ்டாகவே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட அமெரிக்காவே அவங்க வந்து சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுவாங்க இந்த சைபர் அட்டாக்கிங் தொழில்நுட்பத்தில் அப்படின்ற விஷயங்களை அவர் சொல்லியிருந்தார். இதுக்கான எடுத்துக்காட்டாக நம்ம வந்து இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் ஆரம்பிக்கும் போதே, அதாவது போன வருஷம் 2020 மார்ச் மாதமே அமெரிக்காவோட எஃப்டிஏ வந்து ஒரு பெரிய குற்றம் சுமத்துறாங்க. என்ன சுமத்துறாங்கன்னா, கிட்டத்தட்ட சீனா வந்து எங்களோட வேக்சின் ஆராய்ச்சி, அதாவது எங்க நாட்டோட வேக்சின் ஆராய்ச்சி மட்டும் இல்லை, யூகே வரட்டும் இந்தியா வரட்டும் எல்லா நாட்டோட வேக்சின் ஆராய்ச்சியுமே வந்து அவங்க இந்த சைபர் அட்டாக்கிங் தொழில்நுட்பம் மூலமா அவங்க வந்து திருட பார்க்குறாங்க அப்படின்ற விஷயங்களை அவங்க குற்றம் சுமத்திருந்தாங்க. அது தொடர்ச்சியாக யூகேவும் வந்து ஒரு குற்றம் சுமத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட அரசாங்க அதிகாரியிலேருந்து நிறைய விஷயங்களில் அவங்களோட கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்து ஊடுருவி இருக்காங்க. அது மூலமா ஈஸியாக அவங்க வந்து சைபர் அட்டாக்கிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி உளவு பார்க்குற விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து
பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஈஸியாக சீனாவால் பண்ண முடியுது அப்படின்னு இப்போ இந்தியா வந்து டைரெக்டாக சொன்னாங்க. அதே மாதிரி அமெரிக்கா, யூகே இப்படி எல்லா நாடுகளுமே டைரெக்டாக பிளேம் பண்ணாங்க இந்த சைபர் அட்டாக்கிங் தொழில்நுட்பத்தில் சீனா வந்து இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கு, திருட பார்க்குது அப்படின்ற விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இந்த ஜப்பானுக்கும் சீனாவுக்குமான உறவுகள் வந்து எந்த அளவுக்கு இந்த கொரோனா வைரஸ் தாக்கத்துக்கு பிறகு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த செங்காக்கு ஐலாண்டில் மட்டும்தான் அவங்க டிஸ்பியூட்டாக இருந்ததுன்னு சொல்லப்பட்டு இருக்கு. இருந்தாலும் ஜப்பான் வந்து சீனா கொஞ்சம் ஜப்பான் விஷயத்தில் இறங்கி போகிறாங்க. ஆனால் ஜப்பான் வந்து அது துடி கூட அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை. அவங்க இறங்கி வராங்கலாம் பார்க்கல, எங்களோட வேலையை நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் திருப்பி அக்ரஷன் காமிச்சா நாங்களும் அக்ரஷன் காமிப்போம் அப்படின்ற ஒரு விஷயங்களை முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஜப்பான் வந்து ஜப்பான் கிட்ட மட்டும் சீனா ஏன் கொஞ்சமாவது இறங்கி போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் நம்ம ஏற்கனவே விவாதிச்சிருக்கோம். இப்போ ஜப்பானே டைரக்டாக பிளேம் பண்ணுறாங்க எங்களோட இந்த ஏரோஸ்பேஸ், ஜப்பானோட ஏரோஸ்பேஸ் ஏஜென்சி மூலமாக அங்கே இருக்கிற ஒரு எல்லா தகவல்களுமே சைபர் அட்டாக்கிங் மூலமாக திருட பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஜப்பானோட ஏரோஸ்பேஸ் வந்து ஒரு சில நிறுவனங்கள் கூட டைஅப் வச்சிருப்பாங்க, 200 மேற்பட்ட நிறுவனங்கள் கூட டைஅப் வச்சிருக்காங்களா, அந்த நிறுவனங்களில் கூட சைபர் அட்டாக் மூலமாக இவங்க சீனா வந்து திருடி இருக்காங்க அப்படின்னு டைரக்டாக பிளேம் பண்ணியிருக்காங்க. இது வந்து சமீபத்தில் ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சீனாவை சேர்ந்தவன். ஸோ அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு ஃபேக் ஐடி, லோக்கல் ஐடியை வச்சு ஃபேக்காக ஒரு சர்வர் வாங்கி அந்த சர்வர் மூலமாக இந்த வேலைகளை பார்க்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. போலீஸ் வந்து கரெக்டாக சொல்கிறாங்க, இந்த ஃபேக் ஐடி மூலமாக வந்திருக்கான், அங்கேருந்து சைனாவோட ஆர்மிக்கு வந்து இவன் எல்லா விஷயங்களுமே உளவு பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற வேலைகளை சொல்லியிருக்காங்க. இது மூலமாக இப்போ ஏரோஸ்பேஸ்னால் இப்போ ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் எல்லாமே எல்லா நாடுகளுமே ஒன்றிணைஞ்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஜப்பான் ஒரு சில திட்டங்கள் வச்சிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை உணர்ந்து தான் இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு 4-5 முன்னாடி இதே மாதிரியான ஒரு சைபர் அட்டாக் நடந்தது, அதுக்கான ரீசன் கண்டுபிடிக்க முடியல, யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. இது வந்து ஜப்பான் அரசாங்கத்தை பொறுத்தளவு நார்த் கொரியா மேலே தான் பிளேம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற விஷயங்களும் இப்போ ஜப்பானோட போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மூலமாக இன்னும் எந்தெந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் தேடுறதுக்காகவே இன்னொரு செப்பரேட் டீம் வந்து ஜப்பான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இதை பற்றி சீனா கிட்ட வந்து கேட்ட உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து வழக்கமாகவே போச்சு, அதாவது ஜப்பான் மட்டும் பேர் சொல்ல இப்போ நிறைய நாடுகளுக்கு வந்து இது வழக்கமாகவே போச்சு, ஏதாவது ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி ஏற்பட்டால் உடனே சீனா தான் காரணம், சீனாவில் தான் சைபர் அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயங்கள் முன்வைக்கிறாங்க அப்படின்னு ஜென்ரிக்காக சொல்லிட்டாங்க. ஆனால் இது பக்காவாக பிஎல்ஏவோட ஒரு யூனிட்டு, தனியாக இந்த வந்து இந்த மாதிரி உளவு பார்க்குற ஒரு யூனிட்லாம் வந்து சேர்ந்து தான் இந்த ஒரு டீமை வந்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துட்ருக்காங்க. இதுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு 1000 பேர் வந்து இதுக்காகவே வேலை பார்த்துட்ருக்காங்க சொல்லப்படுது. கிட்டத்தட்ட அரஸ்டான வந்து சீனாக்காரர் மட்டும் இல்லை, அவர் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் சேர்ந்தவர் அப்படின்னு போலீஸ் வந்து ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலுமே சீனா வந்து ஒரு நாடுன்னு இல்லாமல் 360 எல்லா பக்கமுமே வேலை பார்த்துட்ருக்காங்க சொல்லப்படுது. அதுவும் குறிப்பாக சீனாவுக்கு வந்து இந்த உளவு பார்க்குற விஷயங்கள்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது, சர்வசாதாரணமாக எல்லா விஷயங்களுமே பண்ணுறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ரஷ்யாவும் சீனாவும் வந்து அந்தளவுக்கு நெருக்கமாக இருக்கும் அப்படின்னு ரஷ்யா தரப்புலேருந்தே சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்யா கிட்ட கூட கை வச்சிருக்காங்க, ஆர்க்டிக் ரீஜனில் உளவு பார்த்து ஒருத்தர் வந்து சீனாவுக்கு வந்து சொல்லியிருக்காரு அப்படின்ற விஷயங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த டீம் வந்து ரொம்ப அதிபயங்கரமாக வேலை பார்க்குது, யோசிக்கவே முடியாத அளவுக்கு வேலை பார்க்குது. ஸோ கண்டிப்பாக எதையும் அவங்க ஈஸியாக சாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயங்களை வந்து இப்போ எல்லா நாடுகளுமே முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லப்படுது. குறிப்பாக இந்த சீனா வந்து ஜப்பானுக்கிட்ட மட்டும்தான் கொஞ்சமாவது அவங்க வந்து இறங்கி போகிற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆசிய நாடுகளில் இருக்கிற நாடுகள் பெரிய லெவலில் சீனா கிட்ட எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க, ஆனால் ஜப்பானால் இந்த ஆசிய நாடுகளை வந்து ஒன்றிணைக்க முடியும் அப்படின்னு சீனா பெரிய லெவலில் நம்புகிறாங்க. ஸோ அதுதான் ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸாக பார்க்கப்படுது. அதுவும் குறிப்பாக இந்த ஆசிய நாடுகள் அமெரிக்கா சொல்கிற பேச்சு கூட கேட்க மாட்டாங்க, ஆனால் ஜப்பான் சொல்கிற பேச்சு கேட்பாங்க. இப்போ குவாட்ல வர ஜப்பான் ரொம்ப அதிதீவிரமாக இருக்காங்க, ஒருவேளை இந்த ரீஜனில் குவாடை வந்து ஜப்பான் லீட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் மேற்கொண்டால் கண்டிப்பாக ஆசிய நாடுகள் ஜப்பான் பக்கம் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே இப்போ பிலிப்பைன்ஸ் வந்து பெரிய லெவலில் ஜப்பான் கிட்ட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதே மாதிரி இந்தோனேஷியாவும் ஜப்பானுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா நாடுகளுமே ஜப்பான் பின்னாடி நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு தான் சீனா இந்த மாதிரி ஜப்பான் கிட்டையும் வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லப்படுது. ஸோ இதான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தனா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தனா தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை டேரெக்டான மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள். நான் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.